எல்லாருக்கும் சபையாருக்கும் இந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் பண்ண கடவும். நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை அப்பா என்று கூப்பிட கொடுத்த சலாக்கியத்துக்காக, ஒரு குடும்பமாக எங்களை அழைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நியமித்து உலகத்தில் தனிமையாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும் என்று, தனித்தவர்கள் குடும்பத்தில் வைப்பீர், அப்பொழுது இந்த சபை உம்முடைய குடும்பமாக நீர் அழைத்ததுக்காக நன்றி. தனிப்பட்ட அழைப்புக்காக நன்றி, குடும்ப அழைப்புக்காக நன்றி, சபை என்று அழைத்ததுக்காக நன்றி. இவ்வேளையில் வேதத்தை வாசித்ததை கேட்டோம். உம் வேதம் புறப்பட்டு போன உடனே அது வறுமையாக வராது என்று நீர் சுவாமி அருளித்தீர் ஐயா. இவ்வேளையில் இந்த வார்த்தை நிறைவேற்றும் இருதயங்களை மெதுவாக்கி காதுகளை திறந்து உம்முடைய கிருபைக்கு இதோ எங்கள் உள்ளத்தில் கிரியை செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். வாரும் சுவாமி, பேசும், மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் எதை வேணுமென்றால் செய்வீர்களா? உங்கள் குடும்பத்துக்கு எதை வேண்டுமென்றால் செய்வீர்களா? உம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணுமென செய்வீங்களா? உண்மையாக அவன் ஆன்சர் தெரியும், இல்லை நல்லது தான் செய்வோம், அது கர்த்தருக்கு பிடிக்கலன்னா செய்ய மாட்டோம். ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. சரி, அதே கேள்வி கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் என்ன வேணுமென்னா செய்வீங்களா? குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்கு பிசாசுனரோட ஒப்பந்தம் செய்வீர்களா? நமக்கு பதில் தெரியும், செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது அப்படி என்று நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து நடைமுறையில் பார்க்கும் பொழுது, ஆஃபீஸில் எடுத்துக்கோங்களேன், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுங்க, சில வேலை ஒரு வேலை நான் 3 வருஷம் நான் வெளியே கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கேன். வேலை செய்யும் பொழுது ஒரு நண்பர் சொன்னார், சயா மா இது புறம்பான் சுக்க சம சயா இது திங்கோலாம் பேசோ டே மிஸ்தி சரி சயா ஏ டே தர சுக்காவலாம் உன்னை பிடிக்காத வருத்துறாளா நீ திங்கோலாம் பேசோ மிஸ்தி மாறிப்பீங்க. நாளைக்கு அப்படியே வந்துட்டான். அப்போ கேட்டேன், என்னடா செய்தேன்ட்டு, சயா பிக்கி சாரி எத்து போமோலா. ஓகே, எவன் செய்வேன்னு செய்துட்டாரு. அப்போ அந்த அதை பின்னாலே வருது பார்த்தீங்க, ஓடுது பார்த்தீங்களா. ஓகே ரைட்டு, ஓகே அதை பார்த்தேன், நினச்சேன் இது அவங்க மத்தியில் தான் இருக்குன்ட்டு. தாப்பாளை வந்து எனக்கு நான் குருமாரை நியமித்து மொதல் இடத்துல வந்து எங்களை போஸ்ட் பண்ணது வந்து தாப்பா குருமாரை முழுநேர. ஸோ தாப்பாவுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு 2 மாதத்துக்கு பிறகு ஒரு தாயார் பிள்ளை கூப்பிட்டு வந்துச்சு, என்னம்மா பாஸ்டர் கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள், என்னாச்சு ஆஃபீஸில் யாரோ இதுக்கு சேவனை செஞ்சுட்டு இதாகவும் தான் ஆண்டவரேன்னு பிள்ளை சுற்றிக்கிட்டே இருக்கு. நல்லா படித்த பிள்ளை, அந்த பையன் கொஞ்சம் கூட படிக்கலை, போன வாரம் வரைக்கும் வெறுத்துருந்தா இப்போ வந்து கடவுளுண்டு பின்னாலே போகுது, செய்வனை செஞ்சிட்டாங்க தயவு செய்து ஜபிங்க. அப்போது அந்த பையன் வந்து கிறிஸ்து அறியாத பையனை நீங்கள் நினச்சிக்கீங்கள, தப்பு, அதே சபையில் இருக்கிறவன் தான். ஸோ கேள்வி, குடும்ப மானத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எதை வேணுமோ செய்வீங்களா? ஸோ ஒரு கேள்வி தான், அது இன்னும் குற்றம் சொல்கிறதில்ல, ஒரு காரியம் செய்யலை. இன்றைக்கு குடும்பம் கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய அழைப்பு என்னுடைய தலைப்பு. பிரசங்கத்தின் தலைப்பு குடும்பம் கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய அழைப்பு. சரியா, வாசித்த வேத பாடம் அந்த ஒவ்வொரு வேத பாடமும் சுருக்கமாக நம்ம அதை கவனிப்போம். டைமர் போட்டுருங்க, பாஸ்டர் சொல்லிட்டார் 30 நிமிஷம்னு, இப்போ இருந்த டைம் பண்ணுறேங்க தயவுசெய்து, முதல்ல இருந்துடல. ஓகே, மறந்துட்டேன் தட்டுறதுக்கு, இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை.
யோசுவாலே நம்ம பகுதி வாசித்தோம். யோசுவா வந்து மோசேக்கு பிறகு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டான். அவன் தலைவனாக நியமிக்கப்பட்டதில் அவன் வந்து இப்போது இஸ்ரேவேலுக்கு வந்து நியாயாதிபதியாக இருந்தான். இப்போது கடைசி காலகட்டத்தை வந்துட்டான். இப்போது அவனுக்கு அவருடைய ஆட்சி முடிந்தது, வயசாயிருச்சு. அந்த ஆட்சி மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டுமாயிருச்சு, சரியா? ஓகே, அவர் வந்து இப்போ விலகி போக வேண்டும், ஓய்வு பெற வேண்டும். அந்த நியாயாதிபதி என்று ஒரு அழைப்பு, ஒரு ஊழியத்தில் அவர் விட்டு கொடுத்துட்டு வந்துட வேண்டும். அப்போது இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து கர்த்தரை சேவிப்பீங்களா? நானும் என் வீட்டோரும் கர்த்தரை சேவிப்பேன், சரியா? அவர் சொல்கிறாரு. அப்போ ஒரு முடிவு எடுக்கணும், நீங்கள் கர்த்தரை சேவிப்பீர்களா? யூதர்களுடைய மித்ராஸ் என்று அவங்களுடைய சில ட்ரெடிஷன் பாரம்பரியில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த பாரம்பரியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த யூதர்களுடைய மித்ராஸ் என்று அது அவங்களுடைய அறிவாளிகள் அது வேதம் பழைய ஏற்பாடும் பார்த்து அவங்க சில காரியங்கள் வேதத்தில் இல்லாத காரியங்கள் சில முடிவுக்கு வருவார்கள். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, யோஷுவாவுடைய மனைவி வந்து ராகப். யோஷுவா வந்து கானான் தேசத்துக்கு போகும்பொழுது எரிகோவில் வந்து ராகாப் தானே அவருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அப்போது சிலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ராகாப் தான் யோஷுவாவோட மனைவி என்று சொல்கிறார், சரியா? அது மித்ராஷ், யூதர்களுடைய பாரம்பரிய எழுதியிருக்கிற கருத்துகள். இங்கே முக்கியமான ஒரு காரியம் என்ன என்றால், அப்படி அது உண்மையாக என்று இருந்தால் யோஷுவா பாருங்கள், இப்போ சரி ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வச்சுக்கோமே அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார் என்று. அப்போது இந்த 30-40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்தரத்தில் இருந்து அவர்கள் கானா தேசத்துக்கு வரும்பொழுது என்னாகத்தில் என்ன பார்க்குறோம் என்றால், மோசே அவர்களை வந்து ட்ரைப்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோத்திரங்கள், தொடர்ந்து கிளான்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோத்திரத்துக்கு கீழே குடும்பங்கள், அது அவங்களுடைய ஜாதியை சொல்ல முடியாதுங்க, வம்சம் ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தில் கீழே வம்சங்கள், அந்த வம்சங்கள் கீழே குடும்பங்கள், சரியா? ஸோ நீங்கள் யாத்ராகம் 1 வந்து 6 நீங்கள் வாசித்திருந்தால் நீங்கள் என்ன பார்க்கலாம் என்றால், மோசே அவர்களை கோத்திரம் கோத்திரமாக, அவர்களை வந்து தொடர்ந்து வம்சம் வம்சமாக, குடும்பம் குடும்பமாக பிரித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறார், சரியா? நீங்கள் இப்போ கானா தேசத்துக்கு போகிறப்போங்க, இப்போ வனாந்தரத்தில் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி தான் ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும், அப்பொழுது தான் உங்கள் அழைப்பு என்ன அழைப்புங்க, தேவன் யெகோவா அவர்களுடைய ஆண்டவர், அவர்கள் தேவனுடைய ஜனம், இவர்கள் பிரஜாதிகளுக்கு ஆசாரிய கூட்டமாக அழைக்கப்பட்டார்கள். அப்போ கோத்திரம் கோத்திரமாகவும் குடும்பம் குடும்பமாகவும் வம்சம் வம்சமாகவும் அனைவரும் எதற்காக கூடினார்கள், எதற்காக தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் தேவன் அறியாதவர்களுக்கு பிரதான ஆசிரியர்களாக அவர் அனுப்புகிறார், நியமித்தார், அழைப்பு. அந்த அழைப்பு கீழ்ப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அந்த கட்டளைகளை கீழ்பட வேண்டும், புரியுதாங்க? இப்போ குடும்பம் என்றால் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு குடும்பம் என்று சொல்லும் பொழுதுங்க, என்னுடைய குடும்பம் என் மனைவிக்குள்ள மட்டுமல்ல, என் அப்பி தான், அவ்வளோதான், அதுக்கு மேலே நீங்கள்லாம் இல்லை, அப்படி இல்லைங்க, இல்லை என் வம்சம் இருக்கிறவங்களாம் இல்லைங்க, என் கோத்திரம் இருக்கிறவங்க அப்படி இல்லைங்க. அப்போது தேவ பார்வையில் ஆதியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் யாக்கோபு 12 கோத்திரங்கள் இருந்து வந்தார்கள் அல்லவா? ஆனால் ஏகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போகும்பொழுது அந்த 12 கோத்திரங்கள் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் அந்நியர்களும் சேர்ந்து போனார்கள், சரியா? நீங்கள் வந்து யாத்திரை காலத்தில் நீங்கள் நல்லா வாசித்து இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அப்போது அந்த குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக, சந்ததி சந்ததியாக அவர்கள்
கூடி இருக்கிறவர்கள் எப்படி கூட்டிருந்தாங்க? தனித்த இருக்கிறவர்கள். இவங்க வந்து நம்ம கோத்திரத்தில் வரலையே, ஆனால் அவங்கள சேர்த்துக்கொள்ளுவோம். ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்கள, இந்த தேவனை நம்பி நான் வந்துட்டாங்கள. இந்த தேவன் என்ன சொன்னார்? நான் உம்முடைய தேவன், நீங்கள் ஜனங்களுக்கு ஆசரிய ஜாதியாக உங்களை நியமிக்கிறேன். அழைப்பு, சரியா? ஈவு. அவங்க என்னதான் சாதிச்சிட்டாங்க? ஆஃப்டர் ஆல் அவங்க வந்து ஸ்லேவ்ஸ், அடிமை, சரிதானே? என்ன சாதிச்சிட்டாங்க? அவங்களுக்குள்ள என்ன நன்மை இருந்தது? எத்தனை முறை 10 கட்டளை அவங்கள வந்து மீறிட்டாங்க? ஸோ குடும்பம் என்று சொல்வது அடிப்படையாக ஒரு அழைப்பு, ஒரு ஈவு. அப்போ ஒரு ஈவனா, அந்த ஈவு நான் செய்த நன்மை நிமித்தம் அல்ல, நான் எடுத்த தவம் நிமித்தம் அல்ல, என்னுடைய ஆன்மீக நிமித்தம் அல்ல, ஆனால் கர்த்தர் கருணை நிமித்தம். அப்போ கொடுத்தது வந்து கருணையா இருக்கும் பொழுது அதை வைத்து என் குடும்பம் உன் குடும்பமுக்கு மேல பெருதானது என்று சொல்றதுக்கு என்ன, எதை வச்சு சொல்றோம்? என்னுடைய பேக்ரவுண்ட் உன்னுடைய பேக்ரவுண்ட் மேலே உயர்ந்தது என்று சொல்லி உன்னை வந்து அப்படி நான் பார்க்கும் பொழுது, தேவன் என்னை அப்படி நான் அப்படி பார்த்தால் தேவன் என்னை எப்படி பார்ப்பார்? எங்கிருந்து வந்தேன்னு மறந்துட்டியோ. அப்போ குடும்பம் ஒரு ஈவு என்று கொடுக்கும் பொழுது, அப்போ அந்த ஈவு வந்து ஒரு கருணையாக கொடுக்க பெற்றுக்கொண்ட பொழுது அது எப்படி என்னுடையது போல நான் நினைக்க முடியும்? ஆர்ச் பிஷப் தான்ஸ்ரீ வெண்டாகன், அவர் கத்தோலிக் சபை தலைவர், ஒரு முறை அவர் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார், பிளட் இஸ் திக்கர் தென் ஃபேஸ், நாட் பிளட் திக்கர் தென் காட், வாட் எ பிளட் திக்கர் தென் ஃபேஸ். அப்படி என்ற ரத்தம் பந்தம் விசுவாச பந்தத்துக்கு மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கு. அது எந்த ஒரு கருத்தில் சொன்னார் என்றால், ஃபேமிலி என்று சொன்னால் தேவன் ஒரு ஈவாக கொடுத்தாரு, தேவன் உன்னை அழைத்தாரு, அது உன்னுடைய சொந்த பொறுப்பு என்று, உன் சொந்த சுயத்துக்கோ உன் சொந்த மானத்துக்கோ உன் சொந்த நன்மைக்கு மட்டுமல்ல, அடிப்படையாக கர்த்தருக்கு அழைக்கப்பட்ட ஒரு ஈவு, ஒரு அழைப்பு, அது பெற்றுக்கொள்ளணுங்க. அதுதான் முக்கியம். அது வந்து புதிய ஏற்பாடத்தில் கொடுத்ததல்ல, பழைய ஏற்பாடத்திலேயே அந்த வந்து ஒரு கருத்தோடு தேவன் கொடுத்து விட்டார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லிதான், தனிமை உள்ளவர்களை தேவன் குடும்பத்தில் வைப்பார். சங்கீதம் 127 நம்ம வாசித்தோம்ல, கர்த்தர் வீட்டை கட்டால் இருந்தால் அதை பிரயாசம் வருதா? அப்போ கர்த்தர் குடும்பத்தை கட்டுறார் என்றால் என்ன அர்த்தம்? குடும்பம் எப்படி கட்டுறாரு? ஒரு கருணையால் ஈவாக கொடுத்தாரு, கிருபையால் உருவா கட்டினாரு, அழைத்தாரு. எதற்காக அழைத்தாரு? பிரஜாதிகளுக்கு ஆசரிய கூட்டம். ஆசரிய கூட்டம் என்ன செய்வோம்? அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்க செய்த பாவத்துக்காக நம்ம மன்னிப்பு கேட்போம், மன்றாடுவோம். எது சரி எது சரியில்லை என்று முன்மாதிரியா இருப்போம், கற்றுக் கொடுப்போம். நம்முடைய குடும்பம் முன்மாதிரியா இருக்கும். அதுதான் அது கருத்துங்க. மறுபடியும் சொல்லுங்க, சங்கீதம் 127 ஒன்றாம் வசனம் எப்படி? கட்டுறாருங்க. எப்படி கட்டுறாரு? அதனால தான் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம், உடன்படிக்கை செய்கிறோம். 3 கேள்விகளிலே அந்த உடன்படிக்கை அடைந்திருக்கிறது. நீ கிறிஸ்துவனிடத்தில் திரும்புகிறாயா? நீ மனம் திரும்புகிறாயா? பாவத்திலிருந்து நீ மன்னிப்பு மனம் திரும்புகிறாயா? நீ பாவத்தை வெறுக்கிறாயா? அப்போ கிறிஸ்து குடும்பத்தை கற்றார் என்று சொல்லும் பொழுது
தனித்து குடும்பத்தில் மட்டுமல்ல, இந்த இந்த யோசுவா எழுதின சரித்திரத்தை பின்னணி நம்ம பார்க்கும் பொழுது, பேக்ரவுண்ட் பார்க்கும் பொழுது இப்போ நமக்கு தெரியுது குடும்பம்னா என்ன என்று. தொடர்ந்து நம்ம வந்து இவ்விதமாக சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் கட்டுறாரு, கர்த்தர் தான் முத படி எடுக்கிறாரு குடும்பத்தை கட்டுறதுக்கு. என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து வேதத்தில், தாயின் கருவில் இருக்கிற பிள்ளை கர்த்தருடைய கருணை, சரிதான், கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய கிருபை. அப்போ கற்றார் என்றால் கற்றாரு, கொடுக்கிறாரு, ஈவா கொடுக்கிறாரு. இன்னொரு கேள்வி, பிள்ளை பெற்றுவதற்கு பாக்கியம் இல்லைன்னா அப்போ எனக்கு பிள்ளைகள் இல்லையா? இல்லைங்க, தனிமை உள்ளவர்களை தேவன் எங்கே வைக்கிறாருங்க? குடும்பத்தில் வைக்கிறார். தனிமை உள்ளவர்கள் வந்துங்க சபையில் வைக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 12 கோத்திரங்களிலிருந்து ஆபிரகாம் பிள்ளைகளுடைய சந்ததியிலிருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு வரும்பொழுதுங்க, இந்த ஏகிப்து தேசத்திலிருந்து அடிமை இருந்தவர்கள் வந்து விட்டு விலகி வரும்பொழுது மற்றவர்களை பார்த்து இவர்கள் நடுவில் உண்மையான தேவன் இருக்கிறார், நானும் இவர்களோடு இருக்க வேண்டும், இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று அவர்கள் வரும்பொழுது ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அவங்க சொல்லிட்டாங்களா? இல்லை, 12 கோத்திரங்கள், நீங்கள் ஆஃப்டர் ஆல் நீங்கள் வந்து பின்னால் வந்தவங்க, உங்களுக்கு என்று தனியாக இன்னொரு இடம் கொடுக்குறோம். இல்லைங்க, எல்லாரையும் வந்து நீ யாருக்கிட்ட எந்த குடும்பத்தில் போகிற அந்த கோத்திரமாக அங்கே போயிரு, நீ எந்த கோத்திரத்தில் போனால் அங்கே போயிரு, அவ்வளோதான், இன்றிலிருந்து நீ அந்த கோத்திரம் தான். பார்க்கும் பொழுதுங்க நம்ம குடும்பம் அவ்விதமாக ஆசாரிய குடும்பமாக இருக்க முடியுமா? தேவன் கற்பனைகளை கைப்பிடித்து கொள்கிறவனாக இருக்க முடியுமா? அப்போ புதிய ஏற்பாடத்தில் வரும்பொழுது எபேசியர் நம்ம வாசித்தோம்ல, 5:21 துவங்கி வாசித்தோம் அல்லவா, 21 வசனம் மட்டும் வாசிங்க யாராவது. தேவ பயத்தோடு ஒருவருக்குள் ஒருவர் கீழ்படுங்கள். தேவ பயத்தோடு கீழ்படிதல் வந்துங்க, ஓ நீங்க என் அப்பா, நீ வந்து என் மகன், நீ மூத்த பையன், நீ நல்லா சம்பாதிக்கிற, உங்ககிட்ட வந்து நான் வந்து கொஞ்சம் நல்ல உறவு இல்லைன்னா வயசான காலத்தில் கை விட்டுருவான், இப்பயே கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எந்த பிள்ளைங்க வந்து நல்லா செய்வாங்க அவங்களுக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருந்துருவோம், இவன் சரியா இல்லை இருடாரே நீ இப்படியே இருக்க உனக்கு அடி, அவன் நல்லா செய்கிறனா பரவாயில்ல கொஞ்சம் தப்பு செஞ்ச பரவாயில்ல புள்ள புள்ள தானே மன்னிச்சிருவோம். இப்படி உறவு கொடுவதுங்க தேவ பயத்தோடு கட்டலை, கர்த்தர் குடும்பத்தை கட்டலை. எது கட்டுதுங்க? சுய கட்டுது, சரியா? பார்த்தீங்களாங்க எப்படி எப்படியெல்லாம் சுற்றி வர்றாங்க, சைக்கிள் கப்பலாம் எப்படியெல்லாம் விடுறாங்க தலை சொல்லு. இப்படி தான் வேதம் வந்து நம்ம இதை பார்க்கும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து வேதம் நம்மோடு பேசுது. அப்போது தேவ பயம், தேவ பயம்னா ஐயோ தப்பு செஞ்சால் நரகத்துக்கு போவோம் அப்படி இல்லைங்க. நான் பாவியாய் இருக்கும் பொழுதே தேவன் நமக்காக மரித்தார். வாழ் வி வட் சினஸ் கிரைஸ்ட் டைட் ஃபார் அஸ். ரோமன்ஸ் 3:23 கொஞ்சம் வாசிங்க. ரோமர் 3:23 வாசிங்க. அப்போ எல்லாம் பாவம் செய்து அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன சொன்னார்? நமக்காக மரித்து, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே தேவன் நமக்காக அவர் மரித்தார். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக வரும்பொழுது இதுக்கு மேல நமக்கு செய்ய மாட்டாரா? நம்முடைய குடும்பங்கள் வந்து உத்தமமான குடும்பங்களாகவும் பரிசுத்த குடும்பங்களாக அவர் 2 வருகையில் வரும்போது நியாய தீர்ப்பிலை அவர் நிறைவேற்றுவார் என்று தேவன் வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்துருக்கிறாருங்க. அப்போ தேவன் அதை செய்வார், நம்ம அப்படி இருக்கணும். இது ஒரு கிருபை, ஒரு கருணை, இது ஒரு அழைப்பு. இப்போ ஒருபோதும் நம்ம சொல்ல முடியாது நான் இப்படி இருந்தேன், என் காலத்துலலாம் இப்படி நடந்தேன், நீ உன்னான முடியலையா அப்படியெல்லாம் மனசில் வருங்க. நானும் ஒரு தகப்பன் தான், எனக்கு ஒரு மகன் இருக்கான், ஒரு மகள் இருக்கான்.
அப்பப்போ வரும் மனசில் வந்து இப்படி என் காலத்தில் டக்குன்னு வரும். ஏய், உன் காலத்தில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டாங்க, சமுதாயமே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு தெரியுமா, அந்த கிருபையில் நீ நல்லவனாக வளர்ந்து வந்திருக்கே, இப்போ சமுதாயமே அவனை கெடுக்க பார்க்குது, இப்போயாவது அவங்க அப்படி இருக்கிறாங்களே அதை பார்த்துட்டு நீ நன்றி செலுத்தணும்ல. நான் என் காலத்தில் என்ன, என் காலத்தில் கிருபைடா, மன்னிச்சிராண்டவரை. அப்படியே சைலண்ட். ஐயா, எனக்கு மேலே நீ அவனுக்கு தகப்பனாக இருக்கிற, நீ பார்த்துக்கப்பா, நீ என் குடும்பத்தை கட்டுப்பா. இப்போ அவன் வயசு வந்துருச்சு, நான் கட்ட முடியாது, ஒப்பு கொடுத்துட்டேன், நீ கட்டுப்பா. அடிக்கணுமா, நீ அடிப்பா. திருத்தணுமா, நீ திருத்துப்பா. அவன் மாட்டிக்கிட்டானா, திரும்பி வரும்பொழுது அவனை ஏற்றுக்கொள்ள நல்ல தகப்பன் மாதிரி எனக்கு மனசு கொடுப்பா. மற்றவங்க சொல்கிறத கேட்டு என் சொந்த பிள்ளைய நான் வெறுக்காமல் அந்த காணா போன கெட்டகுமாரன் அந்த சத்தியத்தில் தேவன் சொன்ன அந்த வேதத்தில் அந்த மனதை எனக்கு கொடுப்பா. அப்படி இருக்கணுங்க. தேவன் கட்டுறாரா நம்ம குடும்பத்தை, யார் கட்டுறார்? தேவன் கட்டலைனா பிசாசு கட்டுவான், சரியா? அப்போது தேவன் கட்டணும். அது கட்டினோம்னா என்ன உணர வேணும்? குடும்பம் ஒரு ஈவு, ஒரு அழைப்பு. குடும்பம் உருவாக்குனதே தேவனாலே. இறுதியாக இறுதி பகுதிக்கு வர்றேன். சுவிசேஷ பாடம் கனெக்ட் பண்ணுறேன், அந்த ரீடிங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே குடும்பத்துக்கு கனெக்ட் பண்ணிட்டு வர்றேனே, சரியா? இப்போ சுவிசேஷ பாடத்தில் வந்து அந்த கருத்தை, அந்த சரித்திரத்தில் வந்து என்ன பார்க்குறோம்? இயேசு எத்தனை வயசுங்க? 12 வயசு, சரியா? இந்த ஒரு அளவில் இந்த 12 வயசு அவங்க தேவாலயத்துக்கு போகிறதுங்க அது சகஜம், சரியா? வருஷம் செய்கிற பண்டிகையில் அவர்கள் பஸ்கா பண்டிகைக்கு போக வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது, சரியா? அது ஒரு என்ன சொல்லுவாங்க, யாத்திரைன்னு சொல்லலாம், யாத்திரை. அது ஒரு பில்கிரிமேஜ், தமிழில் வந்து யாத்திரை, அது ஒரு யாத்திரை, சரியா? அவங்க வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறையாவது பஸ்கா பண்டிகைக்கு யாத்திரையாக அவர்கள் எருசலேம் ஆலயத்துக்கு போவார்கள் வருஷம். இது என்ன அவ்வளோ பெரிய வித்தியாசம்? 12 வயசில் யூத சரீரத்தில் வந்துங்க, யூதர்களுடைய பரம்பரையில் வந்து பழக்க வழக்கங்களை வந்து என்னன்னு தெரியுமா? 12 வயசு வந்த உடனே அந்த மகன், அந்த பிள்ளை வந்து இப்போ வயசு, ஸோ எது நியாயம், எது நியாயம் இல்லை, எது தப்பு, எது பாவம், எது வந்து சரி என்று அவனுக்கு தெரியும். அந்த தெளிந்த புத்தி அவனுக்கு இருக்கும், சரியா? அப்போ தெளிந்த புத்தி இருக்கிறவன் என்ற அந்த வயசுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு ஒரு ஆராதனை, ஒரு சடங்கு இருக்கு அவனுக்கு. அது வந்து என்ன சொல்லுவாங்க, யூதர்களுடைய சம்பிரதாயத்தில் வந்து அது பா மிட்ஸ்வா என்று சொல்லுவார்கள், பா மிட்ஸ்வா. அப்போனா அதிலிருந்து அவன் அந்த சபையில் வந்து அவனுக்கு உரிமை இருக்கு, அவன் பேசலாம். 4 பேர் முன்னுக்கு நிழந்து நின்று அவன் பேசலாம், இது சரி, இது சரியில்லை, அங்கே ஒரு தீர்ப்பு எடுக்க போகிறாங்க, அவன் வரலாம், அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. இப்போது நம்முடைய பழக்க வழக்கங்களை வந்து கன்ஃபர்மேஷன், சரியா? கன்ஃபர்மேஷன் வந்து தமிழில் திடப்படுத்தல் ஆராதனையில் இருந்து பிறகின உடனே அவங்க எலக்டரல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு 18 வயசு வந்த உடனே, சரியா? 18 வயசு வந்து அவங்க திடப்படுத்தல் எடுக்கலைன்னா அவங்க வந்து எலக்டரல் ரோல் பட்டியலில் இருக்க முடியாது, சரியா? யூ கேனாட் பி, சரியா? ஸோ ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமையனா வருடாண்ட பொதுக்கூட்டத்தில் அவங்க வந்து ஒரு நல்ல தெளிந்த புத்தி இருக்கு, தீர்மானம் செய்ய முடியும் என்று அந்த சபை அது ஏற்றுக்கொள்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து 12 வயசில் அவர் சபைக்கு போகும்பொழுது குடும்பம் கூட்டு போனாங்க. அப்போ ஒரு அளவில் குடும்பம் என்ன சொல்லுதுங்க, ஒப்பு கொடுக்குறோம் சபைக்கு, இனிமேல சபையில் எடுக்கிற தீர்மானம் நீ வந்து அம்மா அப்பா சொல்கிறாங்கன்னு நானும் அம்மா அப்பா சைடு அண்ணா நீ அப்படி சொல்ல அவசியம் இல்லை. நீ இப்போ வந்து எது எப்படி அழைக்கப்பட்டோம், தேவ ஜனமாக,
தேவன் கட்டளைக்கு கீழ்பட வேண்டும். பிரஜாதிகளுக்கு அவர்கள் ஆசாரிய கூட்டமாக இருக்கணும். இந்த சபையில் நீ ஆசாரிய கூட்டமாக இருக்கிற, சபையில் நடக்கிற சில சம்பவங்கள் நீ வந்து இந்த சொந்தக்காரன் சொன்னால் அங்கே சொன்ன மாமா சொன்னாரோ எப்படி எதிர்க்க வேணும், நம்ம சந்ததி தலைவர் இருக்கார் அவர் போட கோட்டில் வந்து நான் எப்படி தாண்ட முடியும், இப்போல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ உனக்கு 12 வயசு, பா மிட்ஸ்வா, இதோ தேவன் கட்டளைகள், நீ தீர்மானிக்கணும். அது அதனுடைய அர்த்தங்க அது. அப்படின்னா என்னங்க, ஒரு தாய் ஒரு தகப்பன் என்ன சொல்கிறாங்க, விலகி போகிறேன் சரியா, கொஞ்சம் கர்த்தர் கருத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, வி வில் நெவர் ஸ்டாப் பீயிங் அ பேரண்ட் பட் வி மஸ்ட் ஸ்டாப் பேரண்டிங் த சைல்ட் when the child becomes mature and adult. அப்படினா வாழ்நாள் முழுவதும் நான் அப்பா அப்பா தான் என் பையனுக்கு, ஆனால் அவனுக்கு வயசு வந்த உடனே அவனை வந்து பையனாக நான் அவனை கண்டிக்க முடியாது, அவனோட உறவு கொள்ள முடியாது. அவன் தேவ பிள்ளையாக இருக்கிறான், ஆனால் நான் அப்பா அப்பா தான், யார் இல்லைன்னு சொன்னான், அப்பா அப்பா தான். அவனுக்கு வயசு வந்துருச்சுல, தீர்மானிக்க முடியுமில்ல, விட்டு கொடுக்கணும். அப்போ சபையில் பிசிசியில் பிரச்சனை வரும்பொழுது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அவன் வேறு மாதிரி பேசுகிறான், என்ன சொந்த அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டான், அதுவும் அப்பா வந்து பாதிரியார், என்ன சாட்சி என்ற சபை சொல்லலாம். இப்போ நடந்ததில்லை, இதனால தான் அவர் வந்து வேறு சபைக்கு போகிறாரு, வேறு சபை ஏன்னா சென்ட் பால்ஸ் பிஜேக்கு போகிறாரு. அப்பா நான் இங்கே இருந்தால் அவங்க கூட சண்டை போட்டால் நல்லா இருக்காதே, நான் அங்கே போகிறேன் அங்கே சண்டை போட்டான், வாப்பா சண்டை போடுப்பா நல்லது தான், பிரச்சனை இல்லையே, கருத்து வேறுபாடு தானே, கருத்து வேறுபாடு வேறு, கணம் கொடுக்கறது வேறு, மதிப்பு வேறு. மதிப்பு கணமும் கீழ்ப்படுதலுக்கு ஒப்பந்தம் கிடையாதுங்க, கீழ்ப்படுதல் ஆண்டவருக்கு மற்றும் கணம் வந்து பெற்றோர்களுக்கு. 10 கட்டளை எப்படிங்க, நீ தாயும் கீழ்படுவேன் சொல்லியிருக்கா, கணம் உண்மையாக கணப்படுத்த அப்படி தானே கீழ்படுத்த சொல்லல, கணப்படுத்துவையாக. இப்போ கணப்படுத்துறதுக்கும் கீழ்படுத்துறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஸோ இப்போ ஒரு குடும்பம் என்று இருக்கும் பொழுதுங்க, இப்போ இந்த ஒரு கருத்துக்கள் வைத்து நம்ம மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணும் பொழுது அது நம்ம மனசில் எப்படி அது கர்த்தர் கட்டணும், நம்ம பிசிசியில் நம்ம வருடாண்ட பொது கூட்டத்தில் நம்ம இப்போ வீட்டு பிரச்சனைகளை சபை பிரச்சனைகளை நம்ம இப்படி பேசும் பொழுதுங்க நம்ம சொல்கிறோமா, மதிக்கவே மாட்டான், ஆ நான்லாம் எவ்வளோ நாள் கற்றுறேன், எனக்கு என்ன வயசு, 4 பேர் 3க்கு வந்து எனக்கு எதிர்த்து பேசிட்டான், ஓட்டு சரி எதிர்த்து பேசாமல் ஓட்டு வந்து என்கிட்ட போட்டுருக்கலாம், போடலை பையன் மாற்றிட்டான் நம்புனேன், கஷ்டங்க. நீங்கள் சொல்கிறாங்க பாஸ்டர் என்ன வச்சு நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க சொல்கிறேங்க, நீங்கள் வாசித்த சுவிசேஷ பாடத்தில் வந்து இயேசு 12 வயசு ஆயிடுச்சு, பா மிட்ஸ்வான் நடந்துருச்சு, அழகாக ஆராதனை சாலிடாக வந்தாங்க, ஆவி நிறைந்த சோஸ்திரம் பகிர்ந்து கொண்டாங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், மகன் பா மிட்ஸ்வா வளர்ந்துட்டான், வெரி குட், வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. வழக்கம் போல் இயேசுவும் மற்ற ஒரு 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 நசரத்துலேருந்து வரவனா அங்கே பாதி பேர் முக்காவாசி எல்லாம் சொந்தக்காரன்தான், யாரோ சொந்தக்காரங்க பிள்ளைங்களோட இருந்திருப்பாருங்களே, பக்கத்து வீட்டுக்காரர் இருந்திருப்பான், பரவாயில்ல பர விட்டுருவான் அவரே, அவங்க தான் இருப்பார், நல்ல பொறுப்புள்ளவர், இவர் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார். 3 நாள் பிறகு கண்டுபிடிச்சேன், ஐயோ இல்லையே காணா போயிட்டானோ, தேடுங்க தேடுங்க தேடுங்க, கடைசியில் தேவாலயத்துக்கு வந்து ஐயா எப்படி இருக்கார், நிதானமாக உட்காந்துருக்கிறார். அங்கே வந்து முடி இருக்கிறவங்களையும் சொட்ட தலையங்களும் வெள்ளத்தலையும் கருத்து முடி கருத்து வெள்ளை முடி எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க, எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, வேதத்தை பற்றி பேசுகிறாங்க, ஊர் கதையாக பேசினானுங்க, விசுவாசம் என்று மூவி பற்றியாக பேசினானுங்க, இல்லை எதை பற்றி பேசுகிறாங்க, வேத காரியங்களை பற்றி உட்காந்து பேசுகிறாங்க, சரியா இல்லையாங்க. நீ வந்து அந்த ஆராதனையில் எப்படி ஆராதனை செய்த, வந்துட்டு 12 வயசு, இப்போ இவன் பெரியவன், தேவாலயத்துக்கு வந்து தான் உடன்படிக்கையில் அவன் பெற்றுக்கொள்ளுவான், தேவன் அவருடைய தேவன், அவன் தேவனுடைய பிள்ளை, புறஜாதிகளுக்கு ஆசாரிய கூட்டமாக இருக்கிறான்,
அப்போ இயேசு ஆசாரிய வேலை தானே செய்யறாரு, வேதத்தை எடுத்து தானே விளக்கம் சொல்றாரு, அது ஆசாரியருடைய வேற வேலையா இல்லையா? அப்படிதான் இவங்க வந்துட்டாங்க. என்னத்தை வந்து வச்சு இவங்களுடைய கருத்து என்னது? நான் பெற்றோர்கள் எங்களை பார்த்து இப்படி எல்லாம் சுத்தி வச்சு அலைய வச்சுட்டியா, உனக்கு எப்படிடா மனசு வந்தது? அப்படியெல்லாம் சொல்லலைங்க, இங்கே நல்ல மரியாதை போட்டிருக்கு. நீங்கள் வந்து புரட்டி புரட்டி பார்த்துட்டு என்னை ஏசிட்டே இருக்காதிங்க. இது எல்லாம் சும்மா நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுக்கு, அவ்வளோதாங்க. வேதத்தில் பாசிக்கும் எந்த ஒரு 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 தோன்றுதலோடு வந்தாங்க. நாம் அதை சொன்னேங்க, வி வில் நெவர் ஸ்டாப் பீயிங் எ பேரண்ட், பட் வி மஸ்ட் ஸ்டாப் பேரண்டிங் த சைல்டு வென் த டைம் இஸ் கம். மஸ்ட் ஸ்டாப் பேரண்டிங். மரியாள் யோசேப்பை போல நாமும் சில வேளையில் நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் அவர்களை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்? கர்த்தர் கற்றாரா இல்லை? நம்ம எப்படியாவது நம்மளுடைய உறவுகளை வைத்து, அந்த உறவுகளிலே சில பதவி இருக்குங்க, இவங்க டாப் இவங்க பாட்டம் இப்படி இப்படி, அது சரி இருக்கல பரவாயில்ல அது இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் குடும்பத்துக்குள் கர்த்தர் கட்டுறாருன்ற எப்படிங்க? ஒரு வயசு வந்தவுடனே நம்ம யார் கட்டணும்? கர்த்தர் கட்டணும். கர்த்தர் வார்த்தை சேர்க்க வேண்டும், கட்டணும். கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு மட்டும். 25 minutes இஸ் அப், ஸோ 5 minutes. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கன்க்ளூஷனுக்கு வந்துடணும், சரியா? அப்போ தான் மரியாதை, இல்லைன்னா நான் உங்களெல்லாம் மரியாதைக்கலைன்னு அர்த்தம், சரியா? சரிங்க, மரியாதையோடு சொல்லி முடிச்சிடுறேன். குடும்பம் அழைப்பு, குடும்பம் ஈவு, உரிமை அல்ல. குடும்பத்துக்குள் நாம் கீழ்ப்படிதல் ஒருவருக்கு ஒருவர் அல்ல, ஆனால் கர்த்தரை கனம்படுத்துது. எபேசியர் அந்த கீழ்ப்படிதல் வந்து எந்த ஒரு கருத்தில் அந்த கீழ்ப்படிதல் வார்த்தை அவங்க பாவிச்சிருக்கிறாங்க? எபேசியர் எப்படி கர்த்தர் சபையை நேசிக்கிறாரோ புருஷன் அவ்விதமாக நேசிக்க வேண்டும். மனைவி கீழ்ப்படிதல் வந்து எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல்? ஒரு ஒரு புருஷன் கிறிஸ்துவுக்குள் அவன் எப்படி கீழ்ப்படிந்திருந்தானோ அந்த அன்பின் நிமித்தம் அந்த கீழ்ப்படிதல். ஸோ அந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைங்க எப்படி என்றால், கர்த்தர் கற்ற வேண்டும். கர்த்தர் கட்டும் பொழுது அந்த கீழ்ப்படிதல் வந்து அந்த கர்த்தர் கட்டுகிற ஒரு 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 கருத்துக்குள் இருக்கிறது. இந்த கீழ்ப்படிதல் எப்படிங்க? கர்த்தர் கற்றாரா, அதுக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் வார்த்தைக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த கீழ்ப்படிதல் வந்துங்க, அந்த கணம் வந்துங்க, கர்த்தரை பிரிய கர்த்தருக்கு எதிர்த்து இருக்கிற விஷயங்கள் அல்ல நடவடிக்கைகள் அல்ல சில முடிவுகள் எடுக்கும் பொழுதுங்க அது கர்த்தர் கணம் படுத்தாதுங்க, குடும்பத்தையும் அது கணம் படுத்தாதுங்க. சில வேளையில்ங்க சில சில காரியங்களில் நம் குடும்பத்தில் நாம் கீழ்ப்படாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் மொத கேள்வி, கர்த்தருக்கு கீழ்ப்படைந்திருக்கிறேனா? இந்த முடிவு நான் எடுத்தால் என் குடும்பத்தை கனப்படுத்துமா? அடுத்தது என்ன, ரெண்டாவது காரியம் என்ன என்றால், இதோ குடும்பம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் ஈவு. அப்படி என்றால் கர்ப்பப்பை பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்து விட்டாலும் தேவன் நமக்கு தனிமை உள்ளவர்களை கொடுக்கிறாரே, அவர்களுக்கு நாம் தகப்பனாக இருக்கிறோமே. ஏன் நம் அழைப்பும் புறஜாதிகளுக்கு ஆசரிய கூட்டமாக இருக்கிறோமே, அப்போ அவர்களுக்கு நான் ஒரு பெற்றோராக இருக்கிறேனே, அவங்களும் ஒரு என் குடும்பம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான்
என் பிறப்பிலை என்னை பிறந்து வைத்த தகப்பனாரும் தாயும் என்னை வந்து விட்டுட்டாங்க வேண்டான்னு. நான் அப்போ பிறப்பிலே விட்டு விட்டுறாங்க. 6 மாதத்துக்கு பிறகு ஆஸ்பத்திரியில் என்னை வளர்த்த தாய் தகப்பனார் என்னை வளர்த்தாங்க, எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா என் தாய் என்னை வளர்த்த தாய் அவங்களுக்கு பிள்ளை சாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு இந்த உண்மை 18 வயசுலாம் எனக்கு தெரியும். அப்போது தனிமையாக இருக்கிற என்னை, பாய்தவே நான் இந்தியாவில் பிறந்தவங்க, என் பெற்றோர்கள் இந்துங்க, ஜாதி பேதம் நிமித்தம் இவன் வேண்டான்னு விட்டுட்டாங்க, சரியா? ஓகே, விட்டுட்டாங்க, சரியா? தனிமையாக இருக்கிற என்னை பிள்ளையாக எடுத்து வளர்த்து பிரஜாதிகளுக்கு ஆசாரியாக இருக்க வேண்டும் என்று தேவன் நிறைவேற்றிவிட்டார். என்னை வளர்த்த தாய், இப்போ இருந்து என் தாய் என்ன சொல்கிறேங்க, என் தாய் எவ்வளோ பாக்கியம் உள்ளவன் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் ஐயோ தேவன் என் ஜபங்க கேட்கலையே, எப்படியெல்லாம் ஜபித்தனே, இந்த பிள்ளை வளரணும்னு ஜபித்தனே, இந்த பிள்ளை வந்து வளராமல் போய்விட்டதே, நல்ல பிறக்கவும் வரலையே, மற்றவல்ல பிள்ளை பிறக்க வேண்டிய பிள்ளை செத்துட்டாலும் பரவாயில்லையே, அந்த கர்ப்ப பையே இருக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துட்டு அப்போது ஏன் நான் சபிக்கப்பட்டவளே என்று அப்படி நினைத்து விட்டான். இப்போ என் தகப்பனார் என்னை வளர்த்த தகப்பனார் அப்படி எனது நினைத்து விட்டால் என்ன சொல்லுவார், நான் வேறு திருமணம் பண்ணிக்கிறேன், உன் தங்கச்சி இருக்கிறாங்களா, உன் மதர் இருக்காங்களா, ஆஃபிஷியலாக நீ, ஆனால் பிள்ளை அவங்க, சரியா? ஓகே, சமுதாயம் இதை வந்து ஏற்றுக்கொள்ள வர விஷயம் தான், வேணுமென்னு செய்தனா நீ வேணுமென்னு செய்யலையே. அப்போது ஒப்பந்தம், குடும்பம் கட்டுவோம், பிள்ளை பாக்கியம் இருக்கணும். ஸோ அது எப்படி, அது ஒரு வழி நம்ம எடுப்போமா? சில குடும்பத்தில் அப்படி நடந்திருக்குங்க, அப்படி நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. கருத்துனா என்னங்க, குடும்பம்னா என்னங்க, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவோ, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்போ, அனுப்பப்பட்ட ஒரு அழைப்பு, இதை கீழ்ப்படிந்து உண்மை என்று ஏற்றுக்கொண்டு இயேசுவின் விசுவாசத்தோடு இருந்து வேதம் அடிப்படையாக எடுத்து குடும்பத்தை நடத்தினா கர்த்தர் குடும்பத்தை கட்டுறாரு. கடைசியில் நம் குடும்பம் ஆசாரியா, இந்த ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும். அடுத்த வருடாண்ட கூட்டத்தில் நீங்கள் எப்படி ஓட் பண்ணுவீங்க? அடுத்த பிசிசி மீட்டிங்கில் நீங்கள் எப்படி தீர்மானம் எடுப்பீங்க? கனம்படுத்துறதா கீழ்படுதலா? ஜபம் பண்ண கடம். கர்த்தாவே, கேட்ட செய்திக்காக நன்றி சுவாமி. இந்த வேளையில் நீ தொடர்ந்து கிருபை எங்கள் வாழ்க்கையில் நீர் ஊற்றும் அப்பா. நம்முடைய ஆவியானவரால் வழிநடத்தும். உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை அப்பா. நீர் சொன்னால் சுவாமி சூழ்நிலை மாறுமே என்று பாடினோம் அல்லவா, வாரும் சுவாமி, சூழ்நிலைகளை மாற்றும், குடும்பங்களை கற்றும். தனித்தவர்களுக்கு நாங்கள் குடும்பமாக இருக்க கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி. அதே போல் எல்லாருக்கும் நாங்கள் ஆசிரியர்களாக இருக்க எங்களை நியமித்து வழிநடத்தும் அப்பா. கீழ்ப்படிதல் மற்றும் உமக்கே கனப்படுத்துதலை எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும். நன்றி செலுத்துகிறோம். பேசினதுக்காக நன்றி. ஆவியனர் ஊற்றிய வழி நடத்தும், தூதர்களை அனுப்பும், பணிவிடை செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்.